கத்தருக்கு அருமையான தேவ ஜனமே உங்கள் யாவரையும் நமது அன்பு ரச்சகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மற்றொரு வாட்ஸ்அப் தேவ செய்தியிலே சந்திக்கிறதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் கத்தர் நல்லவராகவே இருக்கிறார் நாம் தொடர்ச்சியாக இன்று யாத்ராகமம் இரண்டாவது அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது கத்தர் தன்னுடைய ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும் தன்னுடைய ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார் ஈஸ்ரவேலர்களுடைய கூக்குரல் தேவனுடைய காதிற்கு வந்து எட்டினதை வேதாகமும் மிகவும் தெளிவாக கூறுகிறது அது மாத்திரமல்ல கர்த்தர் இஸ்ரவேலை ரச்சிக்கும்படிக்காக மோசே என்கிற ஒரு ரட்சகனை அவர் முன் குறித்து அழைத்தார் என்பதை வேதாகமம் மிகவும் தெளிவாய் கூறுகிறது ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவன் பிறக்கும் பொழுதே ஆண் பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று பிசாசானவன் திட்டமிடுகிறான் அது மாத்திரமல்ல அவனை கொலை செய்யும்படி காய் பார்வோன் அவனை தேடுகிற ஒரு சம்பவத்தை குறித்தும் வேதாகமம் கூறுகிறது தேவ ஜனத்மே நாம் மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய பிசாசானவன் என்னைக்குமே தடையாக நின்று கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல மோசையுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை இந்த வேத பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் கத்தர் அவனை தான் முன்குறித்து அழைத்திருக்கிறார் என்பது மிகவும் உறுதியாக இருந்த பொழுதும் அவனுடைய இறுதிய துடிப்பிலே தன்னுடைய ஜனங்கள் அடிமைதனத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையை தான் அவருடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார் ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தருடைய பலத்தை நாடாமல் கர்த்தருடைய சித்தத்திற்கு காத்திருக்காமல் கர்த்தரை நாடாமல் தன்னுடைய சொந்த வளத்தினாலே தன்னுடைய சொந்த ஞானத்தினாலே தன்னை கற்றுக்கொண்ட வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவன் எகிப்து ஞானத்திலும் எவீரர்களுடைய எல்லா காரியங்களிலும் நன்கு கற்று தேரினாய் இருந்தான் என்று வேதாகமம் கூறுகிறது அப்படிப்பட்ட ஒருவன் அவன் என்ன பண்ணுகிறான் ஒரு முறை எகிப்தியன் தன்னுடைய சகோதரன் மேல் குற்றம் சுமட்டும் பொழுது அவர்களை அடிமைப்படுத்தும் பொழுது அவன் என்ன பண்றான் அந்த எகிப்தனுக்கு எதிராக எழும்பி அவனை வெட்டு போட்டு அவனை மணலிலே விதித்து விடுகிறான் என்று வேதாகமும் மிகவும் தெளிவாய் கூறுகிறது தன்னுடைய ஜனங்களை ரச்சிக்க வேண்டும் என்பது அவன் இறுதி துடிப்பாய் இருக்கிறது ஆனால் அவனுடைய சொந்த பலத்தினாலும் சொந்த காரியத்தினாலும் அவன் செயல்படும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் நான் வாசிக்கிறேன் பதினைந்தாவது வசனம் பார்வோனின் பார்வோன் இந்த காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது மோசையை கொலை செய்து செய்ய வகை தேடினான் மோசே பார்வோனிடத்தின் நின்று தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான் என்று வேதாகமம் கூறுகிறது தன் ஜீவனை காத்துக்கொள்ள அவன் ஓடி ஒழிகிற ஒரு சம்பவத்தை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் ஏன்னா கர்த்தர் மோசையை இந்த காலகட்டத்திலே உருவாக்க விரும்புகிறார் தன்னுடைய சித்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படிக்காக கர்த்தர் தான் விரும்பின வண்ணமாக மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரச்சிக்க அவனை உருவாக்க இந்த காரியத்திற்கு கர்த்தர் இடம் கொடுக்கிறார் அநேக நேரங்களில நம்பளும் அப்படிதான் அவசரப்பட்டு கர்த்தர் நம் இருதயத்திலே ஊழியத்திற்கான வாஞ்சியையும் கர்த்தருடைய பணியை செய்யும்படிக்கான இறுதிய துடிப்பையும் குறிப்பிட்ட ஒரு குழுவினர்களுக்காக குறிப்பிட்ட ஒரு ஜனங்களுக்காக பரிந்து பேசும் ஒரு காரியத்தை நாம் இருதயத்தில கர்த்தர் வைக்கிறார் அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்திருன்னா கர்த்தரை சார்ந்துடாமல் கர்த்தருடைய சித்தத்திற்கு நம் இடம் கொடுக்காமல் கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்காமல் நம்ம என்ன பண்ணா நமக்கு தெரிந்த ஞானம் அது மாத்திரமல்ல நம் ஏற்கனவே செய்த ஊழியங்களிலே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம என்ன பண்ணிடுறோம் என்றால் அதை சொந்தமாக நம் தேவனிடத்திலிருந்து தயவை பெற்றுக்கொள்ளாமல் அந்த மறு உத்தரவை கத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் நம் சொந்த முயற்சியிலே நாம் செயல்படும் பொழுது மோசையை போல அநேக நேரங்களிலே தன் ஜீவனுக்கு தப்பி ஓடுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக அவன் கடந்து போகிறான் அன்பானவர்களே சார்ந்திருக்கும்படிக்காக விரும்புகிறார் தேவனுடைய திட்டத்திலே இணைந்து செயல்படி படும்படிக்காக கர்த்தன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல சூழ்நிலை நமக்கு எதிராய் ஓடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய எல்லா காரியங்களிலும் நமக்கு எதிராக என்ன நடக்க போகுது என்று தெரியாமல் நாம் யோசித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய சொந்த ஞானத்தில எதை வேணாலும் செய்யலாம் நம்முடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த காரியத்தை வேணாலும் செய்யலாம் நம் நம்முடைய அஹ் வேலை அனுபவங்கள் நம்முடைய படிப்பின் அனுபவங்கள் அதாவது மத்த ஊழியங்கள் செய்கிற அந்த காரியத்தை பார்த்து மத்த நபர்கள் செய்கிறதை பார்த்து நம் அனுபவத்திலே நம் நடக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் என்னை சார்ந்திருக்கும்படிக்காக கர்த்தரை சார்ந்திருக்கும்படிக்காக கர்த்தர் விரும்புகிறார் அன்பான தேவ ஜனமே இந்த நேரத்துல தான் கர்த்தருடைய பாதத்தை தேடுகிற ஒரு ஜனமாக வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களிலே மோசே இந்த ஜனங்களை பாதி வழியாய் நடந்து நடத்தி கொண்டு போகிற நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறார் இன்னும் நிறைய பயணம் இருக்கு வேலை நிறைய இருக்கு ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் மலை மீது வா என்னுடைய பாதத்திலே அமரு அப்படின்னு இஸ்ரவேல தேவன் அநேக ராஜாக்கள் பேசுகிறார் அநேக தீர்க்க பேசுகிறார் வேதத்தில் நீங்க பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மூன்றரை வருடங்கள் தான் இருக்கிறது ஊழியம் சீக்கிரத்துக்கு ஆனால் கர்த்தர் நாற்பது நாள் உபவாசிக்க தன்னுடைய ஊழிய பயணத்தை தொடங்கும்படிக்காக கர்த்தருடைய பாதத்திலே தங்கி அந்த ஊழியங்களை ஆரம்பிக்கிறார் அன்பானவர்களே நாம் கத்தரிடத்தில் இருந்து என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனைகளையும் தயவுகளையும் பெற்று செயல்படும் பொழுதே நம்முடைய ஊழியம் கத்திற்கு பிரியமான நம்முடைய வாழ்க்கை கத்திற்கு வகையில இருக்கும் என்பதை இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது அநேக நேரங்களிலே நம் மோசையை போல அவசரப்பட்டு நம் முடிவெடுக்கும் பொழுது கர்த்தர்தான் அந்த இறுதிய துடிப்பை கொடுத்திருக்கிறார் ஆயினும் நம் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் கத்தருடைய சித்தம் என்ன என்பதை தெரியாமல் நாம் அவசரப்படும் பொழுது அநேக நேரங்களிலே ஏமாற்றப்படுகிறோம் அன்பானவர்கள் அதனால கர்த்தருக்கு காத்திருப்போம் கர்த்தர் சொல்லுகிற வண்ணமாக நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்துவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்